உலகெங்கிலுமிருந்து இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வசனம் தியானிக்க போறோம் சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் ரேபே ராகமம் 26:12. உங்களுக்கு அதை வாசிக்கிறேன், கவனிங்க. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். கவனிங்க, இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரம் கடவுள் சொல்லுகிறாரு, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்களுடைய தேவனாய் இருப்பேன். ஆமாங்க, கடவுள் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்கள் மத்தியில உலாவுகிற தேவனாய் இருக்கா. நீங்க நிறைய சமயத்துல இந்த கடவுளுக்கு மட்டும் கண்டு இருந்தாக்கா, இந்த கடவுள் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா இந்த காரியம்லாம் என்னோட வாழ்க்கை நடக்குமா நீங்க நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கடவுளுக்கு கண் இருக்கு, நம்முடைய தேவன் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமாங்க, அவருடைய அந்த வசனத்துக்கு கீழே நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னாக்கா, அவர் அடிமைத்தனத்துல இருந்து தன்னுடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தது குறித்து பேசுறாரு. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த வார்த்தையை வச்சு என்ன பேச விரும்புறாருன்னா, நீங்க எந்த இடத்துல அடிமைத்தனப்பட்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க அடிமைத்தனத்துல இருக்க போறது கிடையாது. அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி மேல கொண்டு வர போறாருன்றதுதான் உண்மை. ஸோ நம்புங்க, விசுவாசிங்க, இந்த வசனம் பிடிச்சிருக்குனாக்கா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. முத முறையா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு சொன்னாக்கா இங்க கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க, அது பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்.